நரசிம்மரை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது தன்னுடைய பக்தன் பிரகலாதனை காப்பதற்காக தாயின் கருவிலிருந்து தோன்றாமல் தூணை பிளந்து கொண்டு வெளிப்பட்டு வந்தவர் நரசிம்மர் யோக நரசிம்மராகவும் லக்ஷ்மி நரசிம்மராகவும் சாந்தமே வடிவான நரசிம்மருக்கு இணையாக பக்தர்களுக்கு அருளை வழங்க எவராலும் முடியாது நம்முடைய பிரச்சனைகள் தீர நரசிம்மரை ஞாயிற்றுக்கிழமைகளில் எவ்வாறு வழிபட வேண்டும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம் பிள்ளைகளின் படிப்பு வேலை குடும்ப பிரச்சனை எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை தீராத நோயால் மருத்துவ செலவு வம்பு வழக்குகளால் வீண் விரயம் மருத்துவ செலவு தொழில் நஷ்டம் தீய சக்திகளால் ஓயாத பிரச்சனை என அனைவருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது இப்படி நமக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என இறைவனை வேண்டுகிறோம் எந்த கடவுளை கும்பிட்டால் என்ன பரிகாரம் செய்தால் நம்முடைய பிரச்சனை தீரும் எந்த பிரச்சனை தீர எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் என தேடி அலைந்து கொண்டிருக்கும் அப்படியே ஏதாவது ஒரு தெய்வத்தின் விரதம் இருந்து பல பரிகாரங்கள் பூஜைகள் செய்தாலும் எந்த மந்திரத்தை சொன்னாலும் எந்த மாற்றமும் ஏற்படாவிட்டால் பிரச்சனை அப்படியே தான் இருக்கிறது நாம் செய்த பூஜைகள் பிரார்த்தனை அனைத்தும் வீணா என மனம் குழம்பும் இப்படி நாம் கடவுளிடம் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கும் நமக்கு கஷ்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருப்பதற்கும் நாம் வணங்கும் கடவுளின் அருள் நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கும் நம்முடைய கர்ம விடைகளும் காரணமாக இருக்கலாம் இப்படி பலவிதமான பிரச்சனைகளால் சிக்கி தவிப்பவர்கள் நரசிம்மரை சில குறிப்பிட்ட முறையில் வழிபட்டு வந்தாலே பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் பலவிதமான அற்புதங்கள் நடக்கும் நரசிம்ம பெருமாளின் ருத்ர அவதாரமாக இருந்தாலும் குழந்தை போன்ற மனம் படைத்தவர் இவரை வழிபடுவதற்கு எந்த விதமான கஷ்டமும் பட வேண்டிய அவசியம் கிடையாது மந்திரம் பூஜை என்று தனியாக எதுவும் செய்ய வேண்டிய தேவையில்லை எளிமையாக உண்மையான அன்புடன் நம்பிக்கையுடன் அழைத்து மனதார வேண்டிக் கொண்டால் நரசிம்மர் நிச்சயம் அருள் செய்வார் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பவர்கள் அருகில் இருக்கும் நரசிம்மர் அல்லது லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு தினமும் சென்று இருபத்தி ஓரு முறை சுற்றி வந்து ஒரு அகலில் தினமும் நெய்விளக்கு ஏற்றி வைத்து நரசிம்மரிடம் நம்முடைய பிரச்சனைகள் அல்லது கோரிக்கைகள் அல்லது வேண்டுதல்களை சொல்லி வழிபட வேண்டும் அதோடு ஞாயிற்றுக்கிழமைகளில் நரசிம்மர் கோவிலுக்கு செல்லும் பொழுது உங்களால் முடிந்த அளவிற்கு பாரகம் செய்து எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் அதை நரசிம்மருக்கு படைத்து விடுங்கள் பிறகு அந்த பானத்தை அர்ச்சகரிடமிருந்து வாங்கி உங்கள் கைகளால் இரண்டு பேருக்காவது கொடுங்கள் வேண்டுதல் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வாருங்கள் கதி என்றும் அடைக்கலம் என்றும் தனது பாதங்களைப் பற்றிய பக்தர்களை நரசிம்மர் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது அதே போல நாளை என்ற சொல்லையே அறியாதவர் நரசிம்மர் உண்மையான பக்தி மற்றும் அன்புடன் யார் அழைத்தாலும் உடனடியாக ஓடிச்சென்று அவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் हर हर षु जय जय षु हर हर पर जय जय